நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மின்னோட்டம் பாயும் நீண்ட வரிச்சுருளினால் ஏற்படும் காந்தப்புலம். இப்போ ஒரு வரிச்சுருள் அப்படின்னா நம்ம வந்து என்னென்னு பார்த்தோம், ஒரு நீண்ட கம்பிச்சுருளானது சுற்றப்பட்ட ஒரு அமைப்பு. வரிச்சுருள் அப்படிங்கிறது சுருள் வடிவத்தில் நெருக்கமாக சுற்றப்பட்ட நீண்ட கம்பிச்சுருள் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். கம்பிகள் நெருக்கமாக சுற்றப்பட்டிருக்கும். இப்போ நம்ம இந்த படத்தை வந்து பாருங்கள், இந்த படத்தில் வந்து இதுவும் அதே மாதிரி தான் சுற்றப்பட்டிருக்கு, கம்பிச்சுருள் வந்து சுற்றப்பட்டிருக்கு. இதில் முக்கியமாக வந்து ரெண்டு இது கொடுத்துருங்க, முதல்ல கவனிங்க. எல் நீளமும் எண் சுற்றுகளும் கொண்ட நீண்ட வரிச்சுருள் ஒன்றை கருதுவோம். எல் நீளம் அப்படிங்கிறது வந்து அதுதான் கம்பிச்சுருள்கள் வந்து சுற்றப்பட்ட பகுதி. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ இதிலேருந்து நான் ஒரு கோடு போட்டிருக்கேன், இதுதான் எல் நீளம் உள்ள ஒரு கடத்தி. இப்போ இதில் வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதில் வந்து எண் சுற்றுகள் அப்படிங்கிறது இந்த மாதிரி இப்படித்தான் வந்து கம்பிச்சுருளானது சுற்றப்பட்டு இருக்கக்கூடிய பகுதி. இப்போ நான் போட்டது வந்து உங்களுக்கு தெரியும், இதுதான் வந்து வரிச்சுருள் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ எல் நீளம், எல் நீளங்கிறது இதுதான் எல் நீளம். எண் சுற்றுகள் அப்படிங்கிறது இந்த நான் இப்போ சுற்றி சுற்றி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து எண் சுற்றுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ எண் சுற்றுகள் கொண்ட நீண்ட வரிச்சுருள் ஒன்றை கருதுவோம். வரிச்சுருளின் நீளத்துடன் ஒப்பிடும் பொழுது அதனுடைய விட்டம் மிகவும் சிறியது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இங்கே போகிறேன் பாருங்கள், இது வந்து இப்போ ஒரு நீளம் வந்து நீளமான கடத்தி, இதில் வந்து நான் ஒரு சின்ன வரிச்சுருளேருந்து எடுக்கிறேன். இப்போ இந்த கம்பியினுடைய நீளம் இந்த வளையத்தினுடைய விட்டம், இதில் ரெண்டையும் ஒப்பிடும் பொழுது எது இருக்கும், இந்த நான் நீளமாக போட்ட அந்த கம்பியினுடைய இது தான் வந்து அதிகமாக இருக்கும், விட்டத்தினுடைய நீளம் வந்து மிகவும் குறைவாக இருக்கும். ஸோ அந்த விட்ட மிகவும் சிறியது. மேலும் கம்பிச்சுருள் மிக நெருக்கமாக சுற்றப்பட்டுள்ளது, கம்பிச்சுருள் மிக நெருக்கமாக சுற்றப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கவனிங்க, இந்த படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று வந்து மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புள்ளி புள்ளியாக இருக்கும், அதாவது இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த மேலே பாருங்கள், இந்த பகுதியில் வந்து பாருங்கள் ஒரு புள்ளி புள்ளியாக இருக்கும். இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்டு மார்க்காக கொடுத்துருக்காங்க இல்லையா. இது வந்து என்ன அப்படின்னா, நம்ம கம்பியை சுற்றி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, சுற்றும் பொழுது அந்த கம்பியினுடைய தாளினை விட்டு வெளியேறும் கம்பிச்சுருளை குறிக்கிறது. அதாவது இந்த பொசிஷனில் இப்படி வரும், வெளியேறி உள்ளே போகும், அடுத்து வெளியேறி உள்ளே போகும், அடுத்து வெளியேறி உள்ளே போகும். இப்படியே என்ன செய்யும் அப்படின்னா, அந்த கம்பிச்சுருள் சுற்றப்பட்ட அந்த இதைத்தான் வந்து இப்படி போட்டிருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து படத்தினுடைய நடுப்பகுதி. இது இப்போ அந்த கம்பிச்சுருள் சுற்றப்பட்டதை வந்து பாதியாக நம்ம வெட்டினோம் அப்படின்னா, அந்த உருளையை பாதியாக வெட்டினோம்னா இந்த பொசிஷன் தான் நமக்கு. ஒரு பக்கம் கம்பி உள்ளேருந்து வெளியில் வர மாதிரி இருக்கும், ஒரு பக்கம் கம்பி வந்து உள்ளே கூடி போகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து நமக்கு அந்த இன்ட்டு மார்க்கும் அந்த டாட்டர் லைன்ஸும். ஃபஸ்ட்டு அதை முதல்ல நம்ம பார்த்துங்க. ஆனால் இது வந்து ஒரு கம்பிச்சுருளாக நீங்கள் ஒரு வரிச்சுருளாக வந்து அசியூம் பண்ணிக்கிறணும். வரிச்சுருள் அங்கே இருக்குது, அதுக்கு உள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது படம் பார்க்குறது வந்து பாதியை வெட்டின ஒரு அமைப்பு, சரிங்களா. ஸோ வரிச்சுருளின் உள்ளே ஏதேனும் ஒரு புள்ளியில் காந்தப்புலத்தை கணக்கிட ஆம்பியர் சுற்று விதியை பயன்படுத்தலாம். ஸோ வந்து வரிச்சுருளுக்கு உள்ளே வந்து உருவாகக்கூடிய காந்தப்புலத்தை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அப்போ அதுக்கு வந்து எதை பயன்படுத்துவோம்னா, ஆம்பியர் சுற்று விதியை பயன்படுத்தலாம். ஸோ ஆம்பியர் சுற்று விதி வந்து சுற்று விதி அப்படின்னா என்னது, ஒரு மூடிய வளையத்தின் மீது உள்ள காந்தப்புலத்தின் தொகையீட்டு வழியானது, அதாவது கோட்டு வழி தொகையீட்டு மதிப்பானது அம்மூடிய வளையத்தின் மூடப்பட்ட நிகர மின்னோட்டத்தினுடைய மியூநாட்டு மடங்குக்கு சமம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துருக்கோம். ஸோ ஆம்பியர் சுற்று விதி அப்படிங்கிறது க்ளோஸ்டு இன்டெகிரல் சிங்கிறது க்ளோஸ்டு மூடிய வளையம் அப்படிங்கிறது தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ க்ளோஸ்டு இன்டெகிரல் பி வெக்டர் இன்ட்டு டிஎல் வெக்டர் ஈக்குவல் டு மியூநாட் ஐ மூடப்பட்ட, அதாவது ஐ மூடப்பட்ட அப்படின்னா என்ன சொன்னால், மூடப்பட்ட ஒரு வளையத்தின் வழியாக செல்லக்கூடிய மின்னோட்டம் அப்படிங்கிறது தான் கீழே வந்து அவங்களே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவல் டு மியூ நாட் இன்ட்டு ஆம்பியரின் சுற்றால் மூடப்பட்ட மொத்த மின்னோட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, சமன்பாட்டின் இடதுகை பக்கத்தினை பின்வருமாறு எழுதலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துங்க. அதாவது இடதுகை பக்கம்னா வேறு ஒன்றும் கிடையாது, ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஈக்குவல் டு ரைட் சைடில் இருக்கிறது. ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, க்ளோஸ்டு இன்டெக்ரல் பி வெக்டர் டாட் டிஎல் வெக்டர். இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து எப்படி எடுக்கிறோன்னு பாருங்கள். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு ரெட் கலரில் ஒரு அம்புக்குறி போட்டு ஒரு சதுரமாக ஒரு லைன் வந்து கொடுத்துருக்காங்களா,
அதுதான் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு மூடப்பட்ட பகுதி. அதுதான் நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஆம்பியர், மூடப்பட்ட ஒரு வளையம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு பாயிண்ட்டு ஏ பி சி டி அப்படின்னு சொல்லி அதனுடைய மொத்த நீளம் வந்து நமக்கு ஹச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நீளம் வந்து ஹச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து நாலு பார்ட்டாக பிரிக்க போகிறோம். அந்த மூடப்பட்ட க்ளோஸ்டு இன்டகிரலை வந்து க்ளோஸ்டு, அதாவது மூடப்பட்ட பகுதியை வந்து நாலு பகுதியாக பிரிக்கிறோம். ஏ டு பி, அடுத்து பி டு சி, அடுத்து சி டு டி, அடுத்து வந்து டியிலேருந்து ஏ. இதைத்தான் வந்து நமக்கு இந்த ஈக்குவேஷனில் கீழே கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எந்த ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது பாருங்கள் ஒரு ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் அந்த ஈக்குவேஷன். ஸோ வந்து க்ளோஸ்டு இன்டகிரல் பி வெக்டர் டாட் டிஎல் வெக்டர் வந்து எப்படி பிரிக்கிறோம், நாலு பார்ட்டாக வந்து பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஏ டு பி, பி வெக்டர் டாட் டிஎல், அடுத்து வந்து இந்த ஏ டு பியை பார்த்துக்குங்க, அடுத்து வந்து பி டு சி, பி வெக்டர் டாட் டிஎல் வெக்டர், அடுத்து சி டு டி, பி வெக்டர் டாட் டிஎல் வெக்டர், அடுத்து வந்து டி டு ஏ, பிஎல் பி வெக்டர் டாட் டிஎல் வெக்டர். ஸோ இதை வந்து நாலு பகுதியாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அது ஏன் அப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வரிச்சுருளுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மின்னோட்டம், வரிச்சுருளில் மின்னோட்டம் போகுது. காந்தப்புலம் நமக்கு எங்கே உருவாகுது, வரிச்சுருளுக்கு உள்ளே அந்த ப்ளூ கலர் லைனில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து காந்தப்புலம். ஸோ இதை காந்தப்புலம் வந்து பார்த்திங்கன்னா உள்ள சீராக இருக்கும், ஒரே சீராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து வந்து பாருங்கள், பிசி மற்றும் டிஏ பக்கங்களின் நீளக்கூறுகள் வரிச்சுருளின் அச்சின் வழியே அமைந்துள்ளது மட்டுமல்ல, அதாவது பிசி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், பிசி மற்றும் டிஏ வந்து என்ன செய்யுது, வரிச்சுருளினுடைய அச்சுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வரிச்சுருளின் பக்கங்களே நீளக்கூறுகள், அதாவது பிசி மற்றும் டிஏ, பிசி மற்றும் டிஏ வந்து பக்கங்கள் நீளக்கூறுகள் வரிச்சுருளின் அச்சின் வழியே அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அமைந்துள்ளது மட்டுமில்லாமல் காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக அமைந்துள்ளது, இதுதான் நமக்கு வந்து முக்கியமான பாயிண்ட்டு, அதாவது காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக அமைந்துள்ளது, அதுதான் நமக்கு மெயினான பாயிண்ட்ஸு. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிசியும் ஏபியும் வந்து பாருங்கள் காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக இருக்கும். காந்தப்புலம் எந்த டைரெக்ஷனில் இருக்குது, ஏ டு பி டைரெக்ஷனில் இருக்குது. காந்தப்புலம் வந்து ஏ டு பி டைரெக்ஷனில் இருக்குது. ஆனால் வந்து இந்த ஏ பிசியும் டிஏயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா காந்தப்புலத்துக்கு செங்குத்தான டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ அதனால் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். எனவே க்ளோஸ்டு இன்டகிரல் பி டு சி, பி வெக்டர் டாட் டிஎல் வெக்டர் ஈக்குவல் டு இன்டகிரல் பி டு சி, மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர், மாடுலஸ் ஆஃப் டிஎல் வெக்டர், காஸ் 90 பார்த்தீங்களா. அப்போ காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக இருந்துச்சு அப்படின்னா டீட்டா வந்து நமக்கு வந்து எவ்வளவு, 90 டிகிரி. காஸ் 90 நமக்கு மதிப்பு என்ன, 0. அப்போ வந்து என்னவாயிரும், மொத்தமாக 0 ஆயிரும். அப்போ ஏ டு பியில், அதாவது டி டு ஏ, டி டு ஏல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன செய்யுது, காந்தப்புலத்தினுடைய மொத்த மதிப்பு வந்து 0 ஆக மாறிடுது. அதுதான் வந்து நமக்கு வந்து அங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலும் வரிச்சுருளுக்கு வெளியேயும் காந்தப்புலம் சுழி, வெளியேயும் அப்படின்னா வந்து பாருங்கள் வெளியில் வந்து காந்த விசைக்கோடுகள் இருக்கா பாருங்கள், காந்த விசைக்கோடுகள் வெளியில் இல்லை, உள்ளே மட்டும்தான் இருக்குது. வெளியில் காந்த விசைக்கோடுகள் இல்லைன்னா காந்தப்புலம் இருக்குமா, காந்தப்புலம் உருவாகாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னவாயிரும், அது 0 ஆயிரும். அப்போ வந்து பாருங்கள் மேலும் வரிச்சுருளுக்கு வெளியேயும் காந்தப்புலம் சுழி, எனவே தொகையீடு சி டு டி, தொகையீடு சி டு டி, பி வெக்டர் டாட் டிஎல் வெக்டர் வந்து 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஏபி வழியாக உள்ள பாதையின் தொகையீடு. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம், ஏபி வழியாக பார்க்க போகிறோம். ஏபி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், ஏபி வந்து படத்துக்கு உள்ளே இருக்கும், ஏபி வந்து படத்துக்கு, அதாவது படத்தில் உள் சைடில் இருக்கும். அங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா காந்தப்புலம் செயல்படும். அதே மாதிரி அந்த ஏபி வந்து பார்த்திங்க அப்படின்னா காந்தப்புலத்தினுடைய டைரெக்ஷன்லேயே இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அச்சுக்கு காந்தப்புலத்தினுடைய டைரெக்ஷன்லேயே இருக்கிறதுனால டீட்டா வந்து என்னவாயிரும், 0 ஆயிரும். காஸ் 0 நமக்கு என்ன கிடைக்கும், காஸ் 0 1. அப்போ வந்து என்ன கிடைக்கும், இன்டகிரல் ஏ டு பி, பி வெக்டர் டாட் டிஎல் வெக்டருடைய பார்த்திங்க அப்படின்னா எண் மதிப்பில் மாற்றினோம் அப்படின்னா பி இன்டகிரல் ஏ டு பி டிஎல் காஸ் 0 டிகிரின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ காஸ் 0 டிகிரி அப்படிங்கிறது 1. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும், பி இன்டகிரல்
ஏ டு பி டிஎல் அப்படின்னு வந்து நமக்கு கிடைக்கிது. இங்கே படம் 3.41 காட்டியுள்ளபடி கோடு ஏபியின் நீளம் ஹச்சி ஆகும். நம்ம ஏற்கனவே இங்கே வந்து பார்த்தோம், படத்தில் வந்து பாருங்கள் ஏபியினுடைய நீளம் வந்து ஹச்சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா மேலே. ஸோ வந்து ஏவினியோட நீளத்தை வந்து நம்ம ஹச்சின்னு வந்து எடுத்துக்கிறணும். ஆனால் இந்த கோட்டின் நீளம் ஏபி நமக்கு தக்கவாறு தேர்வு செய்து கொள்ளலாம். எனவே வரிச்சொல்லின் நீளத்தை வந்து கேப்டல் எல்லுக்கு சமமான பெரிய கோட்டை நாம் தேர்வு செய்யும் பொழுது தொகையிடல் பின்வருமாறு கிடைக்கும். அதாவது அந்த டிஎலுக்கு பதிலாக நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இன்டகிரல் ஏ டு பி டிஎல் அப்படிங்கிறதுக்கு பதிலாக அதை வந்து கேப்டல் எல்லுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபார்முலா நமக்கு என்ன கிடைக்குது, இன்டகிரல் ஏ டு பி பி வெக்டர் டாட் டிஎல் வெக்டர் ஈக்குவல் டு பிஎல் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும். இதில் அந்த வரிச்சுருள் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஏகப்பட்ட சுற்றுகள் வந்து கம்பி சுருளை வந்து நம்ம சுற்றி வச்சுருப்போம். அப்போ என் சுற்றுகளுக்கு வரிச்சுருளின் வழியே பாயும் மின்னோட்டம் அப்படின்னு எடுத்துருன்னா என்ஐ அப்படின்னு வந்து நமக்கு கிடைக்கும். என்ஐ என்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். எனவே இன்டகிரல் ஏ டு பி பி வெக்டர் டாட் டிஎல் வெக்டர் ஈக்குவல் டு பிஎல் ஈக்குவல் டு மியூ நாட் என்ஐ ஈக்குவல் டு மியூ நாட் என்ஐ மியூ நாட் என்ஐ அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே ஆம்பியர் சுற்றுவீதியில் முதல் ஃபார்முலாவில் அதை தான் வந்து கொடுத்துருப்போம். இது ஆம்பியர் சுற்றுவீதியில் தானே கொண்டு வரோம். ஆம்பியர் சுற்றுவீதியில் வந்து என்ன பண்ணுவோம், க்ளோஸ்டு இன்டகிரல் பி வெக்டர் டாட் டிஎல் வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் ஐன்னு சொல்லி கொடுத்துருப்போம். இங்கே அதுக்கு பதிலாக என் வந்து சேர்த்துக்கிறோம், மியூ நாட் என்ஐ அப்படின்னு சேர்த்துக்கிறோம். அப்போ வந்து பிஎல் ஈக்குவல் டு மியூ நாட் என்ஐ அப்படின்னு தான் ஃபார்முலா இருக்கும். அப்போ பிஎல்லேருந்து நம்ம பி கண்டுபிடிச்சிடலாமா, ஸோ பி ஈக்குவல் டு மியூ நாட் என்ஐ பை எல் அப்படின்னு வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த என்ஐ பை எல்லில் ஓரளவு நீளத்திற்கான கூறுகளின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஸ்மால் என் ஈக்குவல் டு கேபிட்டல் என் பை கேபிட்டல் எல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆகவே ஸோ பி ஈக்குவல் டு மியூ நாட் என் எல்ஐ பை கேபிட்டல் எல். இதில் எல் எல் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். எல் எல் வந்து நமக்கு கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆச்சு அப்படின்னா நமக்கு மிச்சம் என்ன இருக்கும், பி ஈக்குவல் டு மியூ நாட் என்ஐ அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் கொடுக்கப்பட்ட வரிச்சொல்லுக்கு என் வந்து ஒரு மாறிலி மதிப்பு, மாறிலினா மாறாத மதிப்புடையது. மேலும் மியூ நாட்டின் மதிப்பு ஒரு மாறிலி ஆகும். மியூ நாட்னா என்னது, வெற்றிடத்தினுடைய உட்புகுதிறன். அதனுடைய மதிப்பு வந்து என்னது, 4π × 10⁻⁷. அவங்க இருக்கா, ஒரு நிலையான மின்னோட்டத்திற்கு வரிச்சொல்லின் உள்ளே ஏற்படும் காந்தப்புலமும் மாறிலி ஆகும். நிலையான மின்னோட்டத்திற்கு வரிச்சொல்லின் உள்ளே ஏற்படும் காந்தப்புலமும் மாறிலி ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின் தான், 5 மார்க் கொஸ்டின். இது மின்னோட்டம் பாயும் நீண்ட வரிச்சொல்லின் ஏற்படும் காந்தப்புலத்திற்கான மதிப்பு வந்து என்னது, பி ஈக்குவல் டு மியூ நாட் என்ஐ, பி ஈக்குவல் டு மியூ நாட் என்ஐ. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸில் இருந்து என்ன கேட்கலாம் அப்படின்னா, கணக்கு வந்து கேட்பாங்க. ஸோ இதில் மெயினாக வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, இந்த ஈக்குவேஷன் தான் நான் வந்து முதலே சொன்னது தான், இந்த இதுதான் வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடியது. இந்த ஈக்குவேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 தான் பிரிச்சுருக்கோம் இல்லையா, அதாவது ஏ டு பி, பி டு சி, சி டு டி, டி டு ஏ. இப்போ இதில் ஏ டு பி வந்து உள்ளே இருக்குது, அப்போ அது மட்டும்தான் நமக்கு வந்து அதில் தான் வந்து நமக்கு வந்து மதிப்பு வந்து உருவா கிடைக்கும். பி டு சி வந்து எங்கே இருக்குது, காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக இருக்குது. அதே மாதிரி டி டு சி வந்து எங்கே இருக்குது, காந்த அதாவது வரிச்சொல்லுக்கு வெளியில் இருக்குது, அங்கே காந்தப்புலமே உருவாகாது, அப்போ அது 0. டி டு ஏ எங்கே இருக்குது, அது காந்தப்புலத்திற்கு செங்குத்தான டைரக்ஷன், அப்போ அங்கேயும் அப்போ இந்த 3 பார்ட்டுமே 0 ஆயிரும். இந்த 3 பார்ட்டு 0 ஆயிரும், இந்த 3 பார்ட்டும் 0 ஆயிரும். ஏன் அப்படின்னா, ஒன்று வந்து காந்தப்புலம், 2 பார்ட் வந்து காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக இருக்கும், ஒன்று வந்து வெளியில் இருக்கும். அதனால் இது மாதிரி அப்போ எது மட்டும்தான் செயல்படும் அப்படின்னா, இது மட்டும்தான் நமக்கு வந்து மதிப்பு வந்து கிடைக்கும். ஸோ அதிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா, மின்னோட்டம் பாய நீண்ட வரிச்சூழ்நிலையில் ஏற்படும் காந்தப்புலத்திற்கான மதிப்பு வந்து என்னது, பி ஈக்குவல் டு மியூ நாட் என்ஐ